ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு வித்யா சோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, சூரிய கிரகணம் முடிஞ்சு நான் வந்து சிம்பிளாக வந்து சஷ்டி பூஜை வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கந்த சஷ்டி முதல் நாள். என்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. 6:00 வந்து கிரகணம் முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு எல்லாம் தலைக்கு குளிச்சிட்டோம். வீடு ஃபுல்லாகவே வந்து தொடச்சாச்சு. சோபன் தான் வந்து தொடச்சான். அவன் தான் வந்து இந்த ரூமும் சாமி ரூமும் ரெண்டுமே வந்து அவன் தான் தொடச்சி விட்டான். அவன் ஹெல்ப் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. நான் வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்ருந்தேன். நான் வந்து போன வருஷம் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு தான் வந்து இந்த பூஜை வந்து பண்ணேன். ரொம்பவே மனசுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சரி, இந்த தடவை வந்து 6 நாளுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அதனால் வந்து இன்னைக்கு கிரகணம் வந்ததுனால ஈவினிங் தான் பண்ணணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு ரூம் எல்லாமே ஓரளவு க்ளீன் பண்ணி சாமி ரூம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முருகருக்கு வந்து எப்போவுமே வந்து வெற்றிலை தீபம் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து செவ்வாய்க்கிழமை ரெகுலராகவே போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் சஷ்டி அன்னைக்கு வந்து நம்ம ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய மனை தான் எடுத்திருக்கேன். இது வந்து தரையிலையும் போடலாம். நம்ம சாமி ரூமில் இடம் இல்லைனாலும் நம்ம ரூம்லேயும் ஒரு இடத்துல முருகர் ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. நான் வந்து மனையிலேயே வந்து குட்டியாக போட்டுக்கிட்டேன். கீழே வச்சா எப்படியும் வந்து நம்ம காலே பற்றுமோ அப்படிங்கிறதுனால மனையில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக 6 ஸ்டார் வந்து போட்டுட்டு அதுக்கு சுற்றியுமே வந்து சந்தன போட்டு இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் சுற்றியுமே வந்து சரவண பவ அப்படிங்கிறது தான் எழுத சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வந்து பண்ணேன். எனக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது. இதுக்கு வந்து 6 வெத்தலை 6 வந்து அகல் விளக்கு. அந்த வெத்தலையோட காம்பை வந்து அந்த ஒரு ஒரு அகல் விளக்குலையும் போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து விளக்கேற்றிட்டு இருக்கேன். வாசலில் விளக்கேற்றிட்டு தான் உள்ளே வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாசலில் ஏற்றிட்டு உள்ளே வந்து ஏற்றணும். ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லா விளக்குமே நான் வந்து ஏற்றினேன். இதில் எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ், ஏதாவது தப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். அன்னைக்கு வந்து சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா பால், நாட்டு சக்கரை, ஏலக்காய் தட்டி போட்டு அதுதான் வச்சுருந்தேன். ஏன்னா எதுவும் செய்யறதுக்கு டைம் இல்லை. இப்போயே 7:30 ஆயிடுச்சு. 7:30 தான் நான் சாமியே வந்து நான் கும்பிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்து கந்த சஷ்டி கவசம்தான் படித்தோம், நானும் எங்கள் சோபனும். நம்மளால் 6 தடவை படிக்க முடியலனாலும் 1 தடவையாவது படிக்கலாம். அதனால தான் நாங்கள் நானும் அவனும் சேர்ந்து உக்காந்து 1 தடவை படித்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே டெய்லி ஈவினிங் 6:00 வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு 1 தடவை வந்து சஷ்டி கவசம் வந்து படிச்சுக்கலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணேன். இது வந்து தாராளமாக எல்லாருனாலையுமே பண்ண முடியும். முதலெல்லாம் வந்து ஒரு ஒரு சஷ்டிக்குமே வந்து ஒரு ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து போவோம். இப்போ வந்து போக முடியல. நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறோம். அது எந்த கோயில்னு டிசைட் பண்ணல. கண்டிப்பாக ப்ளாக் வரும், பாருங்கள். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து அன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். சாரி, என்னால் பண்ண முடியல. தீபாவளி விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால் வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வரல. சாரி. இனிமே வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும், பாருங்கள். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னால் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய டெக் சேனலில் வந்து சொல்லித்தராங்க. ஆனாலும் வந்து எதனால் என்னோடய வீடியோவுக்கு வந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி இருக்கிற நியூ யூடியூபர்ஸ்க்கெலாம் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.